ஸோ ஹேகிஸ் நான் உங்களுண்ட பாணி சோ சண்டே கி வேண்டிய ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ முதல் கேள்வி சதீஷ்குமார் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னு சொன்னால் ஆன்மா பற்றிய பதிவில் இருந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாரு என்னுடைய நண்பருக்கு குழந்தை உருவானது அதை ஸ்கேன் செய்து வளர்ச்சியை பார்த்து வந்தார்கள் ஏழாவது மாதத்தில் குழந்தையின் முதுகெலும்பில் வளர்ச்சியில் பிரச்சனை இருப்பதாகவும் ஊரமாகத்தான் பிறக்கும் பிறந்தாலும் அது எதிர்காலத்தில் நீங்களும் குழந்தையும் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் குழந்தையை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் ஏழாவது மாதத்தை அதை பண்ண முடியாதுல்ல எனிவே பல மருத்துவர்கள்ட்ட ரிப்போர்ட்டை பண்ணி பார்க்கும் பொழுது விசாரிக்கும்போது எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறதுனால குழந்தை வந்து இவங்களே பிரசவிக்க செய்திருக்காங்க ஸோ தான் குழந்தை அப்படிங்கிறது பிறந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ இவருடைய சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு ஆன்மா தன்னுடைய பிறப்பை தானே தேர்ந்தெடுத்து வரும்பொழுது போன்று நண்பர் செய்வது தவறாகுமா ஸோ அது ஒன்று தவறில்லை என்றால் ஏழு மாதத்தில் மட்டும் கருவில் தங்கி ஒரு ஆன்மா எதற்காக முடிவு செய்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கேட்குறாரு ஸோ இதை கேட்ட அப்புறம் இன்னும் ஒரு சிலர் கேட்டிருக்காரு நம்ம முதல்ல இதை ரெண்டை பார்த்துருவோம் இப்போது ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் குழந்தை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போ நீங்கள் பிறக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இறந்து தான் பிறக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ கருவில் தானாகவே இயற்கையாகவே அந்த குழந்தை அப்படிங்கிறது இறந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த ஆன்மா முடிவு செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ இதில் எந்த விதமான தவறும் இருக்காது அதில் மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்குவோம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தை அந்த ஆன்மாக்கு ஒரு சிறு காலம் இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து போகணும் உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டு ஓகே தானே அப்படிங்கிறத அது ஒரு முன்னேற்றத்திற்காக ஸோ ஒரு சிறு காலத்தை இது தேர்ந்தெடுத்துட்டு போயிடும் இது ஒன்று இது ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த வேணும் ஆன்மா சுயநலமாக யோசிச்சு இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா வந்து அது பாதிக்க வைக்கிறது இல்லை இது தவறா அப்படின்னு கேட்கும் பொழுது கிடையாது என்றைக்குமே ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய சொந்த தேவைக்காக மட்டும் வர்றதில்லை எல்லாருமே நாம் உட்பட நம்ம இங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுக்காகவும் வரும் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காக வரும் ஸோ நம்மோடு சேர்ந்து நம்மளுடைய அப்பா அம்மா உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களையும் வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வரோம் இப்போ இந்த குழந்தை வந்து கருவிலேயே இறந்து பிறக்குது ஒரு சினாரியோ இல்லை பிறந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்து போயிருது இது ரெண்டாவது சினாரியோ இது நடக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர மீள முடியாத ஒரு துன்பம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் என்றைக்குமே சொகமாக இருக்கும்போது நம்ம எதையுமே கற்றுக்க மாட்டோம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் வரும்பொழுது தான் நம்ம வந்து நம்மளுடைய அதுலேருந்து மீண்டு வெளிவருவதற்காக ஒரு முயற்சி அப்படிங்கிறது எடுப்போம் பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு உண்மையாலுமே இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் அது வரைக்கும் இந்த மொத்த உலகமே நம்ம கண்ணுக்கே தெரியாது நம்ம மட்டும் தான் ஃபோக்கஸ் லைட்டில் இருப்போம் எனக்கு இப்போ நான் பார்த்தியா எனக்கு இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு எல்லாம் பேசிகிட்டே இருப்போம் அப்போது ஒரு துன்பம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அதிலிருந்து புலம்ப ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்போது தான் நம்ம கண்ணை கொஞ்சம் விரிச்சு பார்ப்போம் ஆனால் நம்ம மட்டும் ஃபோக்கஸ் லைட் கிடையாது இந்த மாதிரி உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது சராசரியான ஒரு விஷயந்தான் இதை நினச்சி துன்பப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை ஸோ அதிலிருந்து அடுத்து தாண்டி வந்து அடுத்து போலப்ப பார்க்குறதுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம முன்னேறுவதற்காகவும் ஆன்மாக்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்வது அப்படிங்கிறது உண்டு ஆஃப்டர் ஆல் பூமிக்கு வர்றதுக்கு நம்ம ஆன்மா முன்னேற்றத்துக்காக தான் பிரவானிலையை எடுப்பது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கே நம்ம வரோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்காக தான் குழந்தைகள் அதாவது உயர்நிலை ஆன்மாக்கள் இந்த மாதிரி ஒரு தன்மையாக பிறப்பெடுப்பது அப்படிங்கிறது உண்டு இது நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்கவும் செஞ்சுருந்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுடைய நண்பர்னுடைய சினாரியோவில் பிறக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த குழந்தை இறந்து தான் பிறந்தது அப்படின்னு சொன்னால் நோ இஷ்யூஸ் ஸோ அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி அது பிறக்க வைக்கும் பொழுதுனால தான் அது இறந்து பிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது தென் அங்கே தான் பிரச்சனை வர ஆரம்பிக்கிது ஸோ தவறு இல்லை என்றால் அப்படியெல்லாம் கிடையாது நீங்களாக வலுக்கட்டைப்படுத்தி அந்த மாதிரி பிறக்க வைக்கும் பொழுது தான் அது இறந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை வருது அப்போ அடுத்து என்ன கேட்குறாருனா தவறு என்றால் ஊனமாக குழந்தை வளர்ந்து வளர்வதை எந்த பெற்றோர்கள் தான் விரும்புவாங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாரு இதிலிருந்து மீண்டு வருவதற்கே பல மாதம் ஆகிவிடுகிறது அப்படின்ட்டு சி இன்றைக்கி நிறைய நம்ம செய்திகள் கேட்பது உண்டு இல்லையா ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க கணவர் இருக்க மாட்டார் இறந்துருப்பார் அந்த அம்மா மட்டும்தான் இருப்பாங்க ஒரே ஒரு பையன் நான் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு மூல வளர்ச்சி இருக்கு அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அந்த அம்மா இடுப்பில் தூக்கி வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறதில்ல அவங்கெல்லாம் வாழ்கிறது இல்லை வாழ்க்கைய அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன ஆனாலும் சரி அது அவங்க குழந்த குழந்த தான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்போ அந்த நிலையில் பொழுது அவர்களுடைய மனப்பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் யார் அந்த தாயினுடைய மனப்பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் அவங்க முன்னேறுவாங்களா இப்படி நோட்டீஸாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து குழந்தைக்காக குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன இது இதெல்லாம் சும்மா நம்மளுடைய குற்ற உணர்ச்சி வந்து நம்ம தீர்த்துக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சாக்கு இதெல்லாமே ஸோ இந்த இந்த உங்களுக்கு ரெண்டு சினாரியை சொல்லியிருக்கீங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த கான்டெக்ட்டில் எனக்கு இவ்வளோ தான் இது கிடச்சிருக்கு பிறக்கும் பொழுதே இறந்தே பிறந்தது அப்படின்னு சொன்னால் விச் இஸ் ஃபைன் அது வந்து அது அது ஆஸ் பிளான்டு நடந்தது தான் அப்படி இல்லை ரெண்டாவது சரி உங்களால் தான் அந்த குழந்தை இறந்ததுன்னு சொன்னால் தென் அது உங்களுக்கு தொந்தரவாக வரும் ஒன்ஸ் நம்ம படிச்சுக்கக்கூடிய பாடத்தை நம்ம ஏதோ ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி மாறி தப்பிச்சு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு டெம்பரரி சொகம்தான் நமக்கு கிடைக்க கொடுக்க வேண்டிய பாடத்தை கொடுத்தே தீருவாங்க என்ன அடுத்த பே அடுத்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் பேப்பராக வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது தவறான ஒரு காரியம் ஸோ அடுத்து அவரே கேட்குற இது போல் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆறு மாதத்திற்கு மேல் நன்றாக இருந்தவரும் பணிக்கூடம் உடைந்து தாய் சே ஆபத்தான நிலைக்கு சென்றார்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும்போது நமக்கு இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வருங்க ஸோ இந்த ஒரு தேவைக்காக தான் ஆண் மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது பண்ணுவாங்க தவிர இதெல்லாம் நம்மளே பிளான் பண்ணிட்டு தான் வந்துருவோம் என்னமோ யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணுறதுலாம் கிடையாது நம்மளே இந்த மாதிரி ஒரு துன்பமான சூழ்நிலைக்கு போகிறேன் அப்போ போகும்பொழுது அதுலேருந்து நான் மீண்டு வெளியே வரேன் நம்மளே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் ஸோ அதுதான் இதெல்லாம் நடக்கிறது ஒன்ஸ் அகெயின் அது இயற்கையாக தானாக நடந்தால் நம்மளாம் வாலண்டியராக என்னுடைய ஃப்ரீவில் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நம்மளாம் ஒரு தவறான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதற்கு நோட்டீஸாக சொல்கிறது அது வந்து அது பஞ்சாயத்து தான் ரைட் சரி அடுத்தது லிடியா லீசா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பூமிக்கு வரும் ஆன்மாக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வருகிறார்கள் என்று சொன்னீர்கள் சில பெண்கள் ஆணாக மாறுகிறார்கள் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறும் காரணமும் என்ன இதுவெல்லாம் அவர்கள் விருப் விருப்பத்தின்படி நடக்கிறதா திருநங்கையும் திருநங்கை பற்றி உங்கள் கருத்து என்ன பெண்கள் சில பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்படியே ஆண்களும் நடந்து கொள்கிறார்கள் இதில் ரீதியாக ஏதும் பதில் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதாவதுங்க மூணு பிறப்பு இயற்கையாக பிறக்கக்கூடியது மூணு பிறப்பு என்ன ஆண் பெண் அலி இந்த மூணு பிறப்பு இப்போது இது வந்து இன்றைக்கி திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அலி அவங்கள வந்து ஒரு தவறான ஒரு பிறப்பாக சொல்கிறாங்க கிடையாது நம்மளுடைய பழைய காலத்திலருந்தே சித்தர்கள் இருந்தே இருக்குது மூன்று பிறப்பு இருக்குது ஆண் பெண் அலி இந்த மூன்று பிறப்புகள் அப்படிங்கிற சித்தர்கள் நூட்களே இருக்குது ஸோ விட்ச் இஸ் ஆன் அ பிராக்டிக்கல் நோட் நடக்கிறது இந்த ஆன்ம நூட்களில் வந்து பார்க்கும்பொழுது ஸோ அந்த பாஸ்ட் ப்ரிக்ரேஷனில் கேட்கும் பொழுது அவங்க ஏன் அந்த திருநங்கை ஸோ அந்த அலி ஒரு ஒரு பிறப்பெடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இக்கட்டாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் அந்த துன்பத்தை நான் வந்து அனுபவித்து ஏற்றுக்கிட்டு பார்க்கறனே அந்த வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கறனே ஸோ அதுவும் எனக்கு ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஒரு வழி கொடுக்கும்ல ஸோ அவ்வளோ இக்கட்லையும் நான் சமமான ஒரு மனோநிலையிலிருந்து எல்லாத்தையும் அக்சப்டன்ஸ் அந்த ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலையில நான் இருக்கும்பொழுது என்னுடைய வளர்ச்சி முதிர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக உள்ளுன்னு சொல்லி வாலண்டியராக அந்த ஒரு பிறப்பை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு வருவது உண்டு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பு உண்டு சரிங்களா ஸோ இது மூணு இயற்கையாக நடக்கிறது ஆண் பெண் அழின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பிறப்பு இயற்கையாக நடக்கக்கூடியது அதை தவிர்த்து இப் இப்போது இந்த ஒரு நம்ம சூழலில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் மனநோய் அது வந்து என்ன தான் இங்கே பிறப்பெடுத்து வந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய கால சூழல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த உடம்புனுடைய டிஎன்ஏ இந்த உடம்புக்குன்னு ஒரு ரசாயன மாறுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாம் சேரும் பொழுது இந்த ஆன்மா என்ன தான் பிளான் பண்ணிட்டு வந்து முடிஞ்சளவுக்கு இந்த உடம்போட கொஞ்சம் அது போராடி பார்த்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மள ஒரு வகையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அந்த ஆன்மாவனுடைய சக்திக்கு மீறி இந்த மூளை அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோம் இந்த ப்ரைடு வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் அந்த கிறுக்குத்தனமான வேலைகள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மண்டக்கோளாறு உள்ள ஆளுகு தான் ஸோ இயற்கையாக இருக்கக்கூடியது மூணே மூணு தான் ஆண் பெண்ணி இது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மண்டக்கோளாரம் உள்ள ஆட்கள் கூட எல்லாத்தையும் இந்த திருநங்கை ஸோ இந்த மூன்றாவது பாலனம் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களையும் சேர்த்திட்டாங்க விச் இஸ் வெரி ராங் அது பண்ணக்கூடாது அவங்க வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அவங்க பிறப்பே அதுதான் இந்த ஆணாக பிறந்துட்டு நான் பெண்ணுன்னு சொல்கிறதோ இந்த பெண்ணாக பிறந்துட்டு நான் ஆணுன்னு சொல்கிறதோ ஆணை ஆணையும் திருமணம் செய்கிறது பெண்ணையும் பெண்ணையும் திருமணம் இதெல்லாம் வந்து மூளைக்கோளாறு உள்ள ஒரு இது தான் அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக அட்ரஸ் பண்ணால் அவங்க நார்மல் நார்மலாகிருவாங்க இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலாகவும் நிறைய ஒரு சில விஷயங்களுக்காகவும் அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாமல் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விச் இஸ் வெரி பேட் சமுதாயம் ஒரு கட்டத்தில் சீர்கேடான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக போயிரும் என்ன பண்ணுறது அடுத்தது எஸ் அவர் என்ன கேட்குறாங்கன்னா யாருக்கு வந்து ஹூ அசைன்ஸ் த டியூட்டி டு தி ஹையர் சோல் ஸோ உயர்நிலை ஆன்மாக்களுக்கு ஓ நிறைய ஆன்ம உலக கேள்விகள் தான் ஸோ உயர்நிலை ஆன்மாக்களுக்கு வந்து இந்த வேலை அந்த அந்த பணி அதெல்லாம் வந்து யார் நிர்ணயிக்கிறது ஸோ யார் வந்து ஹூ தே ஷுட் கைடு யாரை வந்து இவங்க வழிநடத்தி செல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் நிர்ணயிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதற்கு உண்டான ஒரு கேள்வி வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஒரு தடவை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி விஜஸ்ட் நோ எங்களுக்கு வந்து தெரிய வரும் இவங்க இந்த இந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும் ஸோ விஜஸ்ட் நோ அவ்வளோதான் அவங்க தான் சொல்கிறாங்க என்னோடய பாஸ் சொல்லுவாங்க சரி எனக்கு டேரெக்டாக என்னோடய பாஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு யார் சொல்லுவாங்கன்னா நோ ஐடியா ஸோ அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க ஸோ விஜஸ்ட் கம் டு நோ ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் வரும் தெர் இஸ் நோ இவங்க தான் சொன்னாங்க ஸோ இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கை காட்டுறாங்க ஆள் இல்லை இப்போ நமக்கு இப்போ நம் இப்போ ஒரு ஒரு சோல் கைடு இப்போ நீங்கள் ஒரு சோல் கைடுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கைடு ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஆப்வியஸ்லி இப்படியும் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வளரும் பொழுது நம்மளுடைய கைடு நம்ம முன்னாடி வளர்ந்துட்டே இருப்பார்ல ஸோ நமக்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க இப்போ நம்மளை நம்ம பத்து பேர்த்துக்கு வழிகாட்டுறோம்னா நமக்கு ஒருத்தர் வழிகாட்டுறக்கு ஆள் இருப்பார் ஸோ இவர் சொல்லுவார் நம்ம செய்வோம் அப்போ இப்படி இந்த இந்த லீ இப்படி டிராவல் ஆகிக்கிட்டே இருப்போம் இவங்களுக்கு யாரோ சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க ஸோ அது ஒரு ஒரு பக்கவான ஸ்ட்ரக்சருங்க அது நம்ம படித்து பார்க்கும்போது நல்லா தெரியும் ஒரு பக்கவான ஸ்ட்ரக்சர் எது சரி எது தப்பா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த அந்த அதுபடி அந்த இது போயிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் தி கிவ் அவர் ஓன் ஃப்ரீடம் நீ உன்னுடைய முடிவிடு இப்போ நீ வந்து ஒரு நல்ல ஒரு குரு ஸ்தானத்துக்கு வந்துட்ட இப்போ நீ தன்னிச்சையே ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கும் அப்படியும் வருவாங்க நம்ம ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவாங்க நீ நீயே வேலை செய்ய இல்லையா சேம் சேம் ஹேப்பன்ஸ் இன் சோல் குரூப் ஒரு சில நேரங்களில் புது நிகழ்வுகள் வரும்பொழுது மட்டும் நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்வது உண்டு ஓகே எந்த சோல் எந்த குரூப்புக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மா பிறப்பு எடுக்குது பார்த்திங்களா முதல் பிறப்பு எடுக்கும்பொழுது அது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு எண்ணத்தினுடைய தாக்கத்தினால தான் அந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இது இந்த எண்ணத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒத்த எண்ணம் கொண்ட பிற ஆன்மாக்கள் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அவங்கள வந்து அந்த அந்த குரூப்பாக வந்து மர்ச் பண்ணி அவங்க வந்து சோல் குரூப் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செவிலி தாய் ஸோ அது போல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்னு பார்த்தோம் இல்லையா நம்ம டெஸ்னிஃப் சோல்ஸில் ஸோ அவர்களுக்கு வந்து அது தெரியும் ஸோ அவங்க வந்து கரெக்டாக அதை பிரித்து அனுப்பிச்சு வைக்கிறதும் உண்டு ஸோ இதுதான் அந்த அந்த ஏன்னா ஒரே மாதிரி எண்ணங்கள் கொண்டவர்கள் இருக்கும் பொழுது அந்த வர போக வர போகன்னு பொழுது ஒட்டுக்காக அந்த அப்லிஃப்டிங் இருக்கும் இல்லையா ஸோ நான் கிடைக்க யோசிக்கிறேன் ஒருத்தன் மேக்க யோசிக்கிறேன்னா அர்த்தமே இல்லை அதில் அங்கே கூடு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை இல்லையா ஸோ ஒத்த மனதுள்ளவர்கள் ஒத்த எண்ணம் உள்ளவர்கள் அவர்கள் வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து நம்மளை வந்து சோல் குரூப்பாக பிரிப்பாங்க ஓகே அடுத்தது சோல் இஸ் எந்த நேரத்தில் வந்து ஒரு சோல் அடுத்த முன்னேற்றத்திற்கு நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு முன் இரண்டு கேள்விகள் நான் பதில் சொன்னேன் தெரியுங்களா ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து எதிர்கொண்டு சமமான ஒரு மனோநிலையில் ஓகே ஸோ இட் ஹேப்பன்ஸ் இப்படி தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது இதை நான் ஒத்துக்கிறேன் என்ன வந்தாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் இருந்து அதை முழுமையாக அனுபவித்து எந்த விதமான ஒரு அசைவம் உள்ள ஒரு மனோநிலை இல்லாமல் மனதில் எந்த விதமான ஒரு தாக்கமும் ஏற்படாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணால் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி போகும்பொழுது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ ஆண்மூலகம் போகும்போது நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு குரோத் அடுத்த ஒரு படைநிலைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நடக்குது ஸோ யாரோ ஒருத்தவங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முழுப்பிறச்சை எழுதுனா நீ அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ஸோ இங்கே நடக்கக்கூடிய முழு குரோத்தும் நம்ம கையில் தான் இருக்குது யாரோ ஒருத்தங்க நம்மளை பிடிச்சி இழுத்துட்டெல்லாம் போகிறது அப்படிங்கிறது கிடையாது ரைட் ஓகே அடுத்தது யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏவல் உண்மையா அதற்கு தீர்வு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் உண்மை தீர்வு உண்டு ஒரு நல்ல மாந்திரிகவாதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தீர்த்து கொடுப்பார் இன்றைக்கி நல்ல மாந்திரிகவாதி யாருன்னு ஐம் வெரி சாரி எனக்கு தெரியல இருக்காங்க பட் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய இதை பொறுத்த திறமையை பொறுத்தது ஸோ ஒரு நல்ல மாந்திரிகவாதியை கிடைத்தால் ஏவல் அப்படிங்கிறத அவருக்கு வந்து வைக்க முடியும் தப்பிக்க வழி உண்டா அப்படின்னு கேட்குறீங்க அதுதான் ஒரு நல்ல மாந்திரிகவாதிகிட்ட போகிறது தான் வேறு ஒன்றும் வழி இல்லை இப்படி மற்றவர்களை முடக்கி போடுவது சரியாக ஒன் ஹண்ட்ரட் ராங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா நான் எங்கள் ஜோசியம் படிக்கும்போது எங்கள் ஐயாட்ட சொல்லுவோம் பன்னெண்டு தலைமுறைக்கு பாதிக்க முடியுமாங்க சரிங்களா ஸோ பன்னிரெண்டு தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு த ஒருத்தருக்கு ஒரே தடவை இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு செய்தாலும் கூட அதனால் அவர்கள் துன்பப்படுவாங்க தெரியுங்களா பன்னிரெண்டு தலைமுறைக்கு பாதிக்கும் நான் ஒரு தடவை நந்தீசர் ஆந்திரிக காவியமா ஸோ அந்த நூல் படிச்சுருங்க அவர் சொல்கிறாரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி துன்பத்தை ஏற்படுத்திட்டு அதுவும் அதுக்கு இதெல்லாம் இருக்குது ஏன் பண்ணணும் எதற்காக பண்ணணும் எவ்வளவு காலம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படி பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம அவனை தப்பிக்கவும் வைக்கணும் நம்ம என்ன தான் இருந்தாலுமே அவன் பட்டு கொடுமையான ஒருத்தன் அவனுக்கு ஒரு திருந்துவதற்காக தான் அந்த ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவன் திருந்தினதுக்கப்புறம் அவனை நல்லா படுத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது என்ன தான் அவன் கொடுமையான ஆளாக இருந்தாலும் நம்ம ஒரு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஒரு காரியம் பண்ணுறோம்ல அது நமக்கு கர்மமாக வந்து சேருங்கிறோம் அப்போது ஒழுக்கமான ஒரு விஷயத்திற்காக இதை செய்தாலே நமக்கு அது துன்பமாக வரும் நீ வந்து இத்தனை காலம் தவம் இருக்கணும் நீ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணுங்கிறாரு சார் எந்த தவறுமே செய்யாதவனுக்கு பொறாமையினால் இதெல்லாம் போய் செஞ்சோன்னு வச்சுங்களேன் செய்கிற முடிஞ்சால் பன்னிரெண்டு தலைமுறை பாதிக்கும் அப்படின்னார் எங்கள் குரு ஒரு தடவை ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ் வெரி ராங் பண்ணவே கூடாது அவர்கள் குடும்பத்தை பாதிக்காதா இதுவும் நம் முடிவாக ஸோ ஏன் நம்ம நம்ம ஒரு அவசரத்தில் ஒரு ஒரு ஈகோ என்னமோ பேர் வச்சுக்கோமே அதனால் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு தான் ஆப்வியஸ்லியே அவங்க குடும்பம் அவங்களுடைய தனிப்பட்ட எல்லாமே பாதிக்கும் தான் என்ன பண்ணுறதுங்க அப்படியானால் அது சரியாக மீள முடியாதா சரியானா தப்பு தான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சிக்கிட்டோம் மேலே முடியாதா அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு ஏவல் பிள்ளை சூனியமோ பன்னிரெண்டு வருட காலம் நமக்கு வந்து பாதிக்கும் ஸோ ஒரு ஒரு வருஷமும் அதனுடைய வீரியத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை டாப் அப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு தாங்காது ஸோ அதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க இறந்துருவாங்க இதை செய்கிறாங்க பார்த்திங்களா யார் செய்யக்கூடிய மாந்திரிகவாதி செய்ய சொல்லக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய பாதிப்பில் ஒரு பங்கு அவங்களுக்கும் போகும் ஸோ நேரடி பாதிப்பு நமக்கு இந்த பேசிவ் ஆக்டிவ் ஸ்மோக்கர் பேசிவ் ஸ்மோக்கர் தான் அவங்களுக்கும் அந்த பாதிப்பு போகும் நம்ம இந்த வாழ்க்கையுடைய துன்பமாக இருந்து செது போயிடுவோம் ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் பட் ஒரு வழி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐம் நாட் ஷுர் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் முழுமனதோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ பூசணி ஸோ அந்த வெண்பூசணியை வந்து ஒரு சின்ன வெண்பூசணியை எடுத்துக்கங்க அது நல்லா குறுக்க வெட்டி எல்லாத்தையும் வெளியே வெளியெடுத்துட்டு அதில் ஊற்றி காலபைரவர் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ காலபைரவருக்கு வந்து மூன்று தேய்விரை அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு வந்து அந்த விளக்கு நெய் தீபம் போட்டு வெண்பூசணியில் நெய் தீ நெய் தீபம் போட்டு இந்த மாதிரி நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி வழிபட்டு வரும் பொழுது மூன்று தேவிரை அஷ்டமியில் நமக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அஞ்சு சிறப்பு ஏழு இன்னும் நல்லது இந்த ஏழுக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும் ஸோ ஒரு நல்ல மாற்றம் வந்ததற்கு பிறகும் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் கூட அங்கே தொடர்ந்து கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வரதுங்கிறது நல்லது பட் செவன் டைம்ஸுக்குள்ளே தொடர்ந்து பண்ணணும் இந்த ஏழு தடவைக்குள்ளே நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுரும் சரிங்களா ஏவல் எஸ் இந்த மருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து குறுமலாக இருக்குல்ல ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு குறுமளகம் வந்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிடணும் ஸோ மருந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த மருந்து வந்து உடஞ்சி வெளியே வந்துடும் ஸோ இதெல்லாம் கை வைத்தியம் அடுத்தது பாலாஜி எஸ்எல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஜாதக பலன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மா முடிவு பண்ணிட்டு வர்றதை எடுத்து காட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ காட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நம்மளுடைய ஃப்ரீவில் சுதந்திரம் அப்படிங்கிறது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நான் ஏற்கனவே சொல்கிறது தாங்க ஜாதகம் ஜோஷியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் எஸ் எடுத்து காட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஜாதகம் ஜோஷியம் அப்படிங்கிறது நமக்கு காட்டி கொடுக்கும் அதில் உங்களுக்கு ஆப்ஷன் தான் தருவாங்க இங்கே பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய கால சு காலச்சூழல் காலச்சூழலுங்கிறது என்ன நம்மளுடைய புத்தி எப்படி வேலை செய்ங்கிறது தான் ஜாதகம் காட்டுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலின்படி உங்களுடைய என்ன மா என்ன ஓட்டம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது இப்படி இப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை பண்ணினீங்கன்னா இதுதான் நடக்கும் விச் இஸ் ப்ராக்டிகலி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி பண்ணீங்கன்னு இதான் நடக்கும் இப்படி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்படி பண்ணிணா தான் நடக்கும் விச் இஸ் குட் ஆர் பேட் அது என்னவோ ஆயிடுவோம் ஆனால் இப்படி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு தான் இந்த வழிபாட்டு முறைகளோ உணவு முறை மாறுதல்களோ இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவாங்க இப்படி பண்ணும்பொழுது இந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வரும் இந்த மாறுதலின்படி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லது அப்படிங்கிற நடக்கும் ஸோ இயற்கையாக நடக்கிறது ஒன்று மாற்றி நம்ம நடக்கிறதுக்கு முற்படுறோம் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி இயற்கையாக நடக்கிறது ஏதோ பிரச்சனை வருது மாறி நடக்கும்போது நல்லது வருது அப்படிங்கிறதானே ஸோ இந்த ப்ளூ இந்த ஃப்ளோ சார்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் எஸ் நோன்னு சொல்லிவிட்டு இதுதான் ஜோதிடம் இதுதான் ஜோதிடனுடைய வேலையும் கூட சரிங்களா இன்றைக்கி பரிகாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு காசு கொடுங்கிறாங்கன்னு பாருங்களேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜோதிடர் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான் அதுதான் பண்ணி கொடுப்பார் இவங்க யார் இது பண்ணிக்கிட்டு இருக்கே இது நாள் வரைக்கும் புத்தி இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் அடுத்து அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில மாறுதல் பண்ணேன் கோயில் போகிறது என்னங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்டப் கொடுக்கும் நம்மளை சரியாக யோசிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டில் இரு ஸோ தெய்வ வழிபாடுங்கிறது என்ன நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டப் நம்மளே ஏற்றிக்கிறது அதுதானே ஸோ இந்த எல்லாம் பண்ணு அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடர் சரிங்களா அப்போது இயற்கையாக நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஃப்ரீவில் சுதந்திரம் இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேக் டேக் டைவர்சன் எடுக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது தான் முக்கியம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டு வந்தது தான் நம்ம பண்ணுவோம் அவ்வளோ சீக்கிரம் வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது வேலை செய்யாது ஃப்ரீவில் அப்படிங்கிறது வேலை செய்யாது வேலை செஞ்சிடுச்சின்னா எல்லோருமே நிம்மதியாக போயிட்டே இருக்கலாமே எத்தனை பேர் ஜோசியர் சொல்கிறத கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபஸ்ட்டு நல்ல ஜோசியர் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் அதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படி அப்படியே நல்ல ஜோசிட்டு போனாலும் நீங்கள் சொன்னீங்க நான் அப்படி இப்போ நான் எனக்கு பிடிச்சதாக பண்ணுங்க இப்படி ஆகிப்போச்சுங்க இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படிம்பாங்க நிறைய பார்த்துருக்கேன் ஸோ கேட்டு நடந்தவங்க நல்லா இருக்கிறதையும் பார்த்துருக்கேன் ஸோ யா ஸோ அதுதான் அந்த ஃப்ரீவில் அவங்க வந்து அந்த ஒரு வழிபாடு அந்த ஒரு அவங்களோட எனர்ஜி பூஸ்ட் அப் குண்டான ஒரு வழியை சொல்லும்பொழுது அதை பயன்படுத்தினாங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட சுதந்திரம் அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் வாழ்க்கை வந்து நம்ம நல்லபடியான ஒரு டேர்னிங் பாயிண்டில் கொண்டு போய்க்கலாம் பட் இதெல்லாம் தற்காலிக சுகம் நம்ம ஏதோ ஒன்று அனுபவிக்கணும் அனுபவித்து அங்கே முன்னேற்றம் வருங்கிறதுக்காக தான் அந்த சூழல் நமக்கு தேர்ந்தெடுத்துட்டு வரோம் அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழியும் நமக்கு இந்த இயற்கை கொடுக்குது எவ்வளவு காலம் தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பாடத்தை படித்தே ஆகணும் வேறு வழியே இல்லை இந்த பிறப்பானா என்ன அடுத்த பிறப்பானா அதுக்கடுத்து தானே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த நம்ம எதுலேயோ ஒரு தப்பிச்சுன்னு தெரியுமா அந்த பாடத்தை நம்ம படித்தே ஆகணும் அதில் மிஸ் ஆக 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 அந்த பாடம் அடுத்தடுத்த அடுத்தடுத்த லெவலில் துன்பமான இன்னும் அதிகமான துன்பமான ஒரு சூழலில் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா ஜோசியம் படித்தவங்க எங்கள் ஐயாவே என்ன சொல்லுவார் தெரியுங்களா இதெல்லாம் ஒரு துணைக்கோள் என்ன வருதோ என்ன வருது அப்படிங்கிறத எதிர்கொண்டு நீங்கள் போகிறதுக்குண்டான ஒரு தைரியத்தோடு இருங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியமாக போங்க எதுக்கு ஜாதகம் ஜோசியமே வேண்டாம் போகிறோம் அவ்வளோ பெரிய வித்தக்காரர் சக்கர ஜோதிடத்தில் இன்றைக்கி அவரை அடிச்சிக்கிறக்கு ஆளே கிடையாது அவர் சொல்லக்கூடியதோ போதும் எல்லாம் ஒரு துணைக்கோள் அதற்கு மீறி நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஒரு உத்வேகத்தில் நம்ம ஓடினாலே இதெல்லாம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க வேண்டாங்க அப்படின் முதிர்ந்த ஒரு நிலை போகும்பொழுது அவங்களுடைய நிலை எப்படி மாறுது பார்த்திங்களா அடுத்தது கார்த்திகேயன் செல்வராஜ் அவர் என்ன கேட்குறாருனா ஒரு நாளில் இரு வேறு விதமாக தியானம் செய்யலாமா தியானங்கிறது ஒன்றே ஒன்று தாங்க மனம் என்னமற்ற ஒரு நிலையில் இருக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த புரோட்டாவை பிச்சு போடுற மாதிரி இந்த தியானங்கிற ஒரு வார்த்தையை பிச்சு கிழிச்சு வீசிட்டாங்க எல்லாருமே இது ஒரு முறை இது ஒரு முறை இது ஒரு முறை அவங்க கட்டுறதுக்கு முறை முறையாக மாற்றிக்கிட்டாங்க தியானம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று நீங்கள் எல்லா முறையும் என்னன்னு யோசிச்சு பாருங்க என்ன மற்ற நிலையில் இருக்கும் என்ன அடங்குச்சுன்னா மூச்சு ஓடுறது அப்படிங்கிறத போயிரு வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ இரு வேறு இது விதமான தியானம்லாம் தியானங்கிற ஒன்று தாங்க சரிங்களா ஸோ அது வந்து என்ன மற்ற ஒரு நிலைக்கு போகிறது தியானம் அது எப்போ செஞ்சாருன்னு என்ன செஞ்சாருன்னு தாராளமாக செய்யுங்க ரமேஷ் குமார் அவர் என்ன கேட்குறாருனா பிறவா நிலை ஏற்பட பற்றற்று வாழணும் அப்படின்னு தெரியுதுங்க இப்போ புரியுதுங்க ஓகே அதில் ஒரு கேள்விங்க மனம் எப்படிங்க அடங்கும் அது எப்பொழுது எப்பொழுதும் எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டே தானே இருக்கும் அப்படி அடங்கினாலும் மறுபடியும் எண்ணம் வெளிப்படும் என தோன்றுகிறது இதற்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க குடும்ப வாழ்க்கையோ அல்லது தனிமர வாழ்க்கையோ மனதளவில் பற்றற்று இருப்பது தானே முக்கியம் என புரிகிறது என்ன அவரையே கேள்விக்கிட்டே அவரே பதிலுன்னு சொல்லிட்டாரு வாட் இஸ் திஸ் ரமேஷ்குமார் சார் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு தேவை ஒரு ஈடுபாடு பிடிப்பு அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு என்னம் அப்படிங்கிறது எழுது என்னம் எழும்பொழுது அதற்குண்டான செயல் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும் விச் இஸ் கால் டஸ் கர்மம் செயலுங்கிறது கர்மம் அப்போது உங்களுக்கு நான் ஏன் இதை செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதல் வந்து இது மேலே எனக்கு தேவை இருக்கா இதுக்கு நான் மெனக்கெடுறதுனால எனக்கு எதாவது பயன் இருக்கா இந்த மாதிரி இதுதான் ஆத்ம விசாரணை அப்போ இது பண்ணி பார்க்கும்பொழுது கடைசியாக அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் எதுவும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டீங்கன்னா உங்கள் உங்களுக்கு அது மேலே ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்காது அதற்கு மீறியும் எனக்கு அது மேலே விருப்பம் இருக்குன்னா தாராளமாக அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அது செய்தால் தான் நமக்கு அந்த மனசு அடங்குதுன்னா தாராளமாக செய்யுங்க கொஞ்சம் கூட அந்த முதிர்ந்த ஒரு நிலையில் வரும்பொழுது இது எனக்கு தேவையில்லை அப்போது மனசு அமைதியாக இருந்து இந்த மாதிரி பற்றுக்கள் இருக்க இருக்க எனக்கு பிறப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அறிஞ்சு அமைதியாக இருக்கும் பொழுது இந்த தேவை அப்படிங்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனை அப்போ இந்த தேவை ஏன் வந்தது எதுக்கு வந்தது இதை ஆலோசனை பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதற்குண்ட விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சிக்கலே ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் தேவைக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறது அவரவர்களுக்கு தான் புரியும் தெரியும் அது அவரவர்கள் பாணியில் நீங்கள் வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கும்பொழுது இதனால் பயனில்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வரணும் சரிங்களா உங்கள் மனசு சாந்தம் அடையணும் ஓகே ஸோ தேவையில்லை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இன்னொரு தானா ஸோ அப்போ இதனால் எனக்கு பயன் இல்லை இப்போ இதை நோக்கி ஓடுறதில் எனக்கு ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணும்பொழுது எண்ணம் ஏழாது எந்த எண்ணம் ஏழாது ஏதோ ஒரு விஷயத்த பு பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த எண்ணம் ஏழாது அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியல இது ஒரு ஒருத்தருக்கும் சொல்கிறேன் அப்போ இந்த ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணும்பொழுது அதற்குண்டான எண்ணங்கள் அப்படின்னு நின்றுக்கிட்டே வரும் ஸோ இட் டேக்ஸ் டைம் டாவான் உட்கார் ஓ இது ஒன்றும் தேவையே இல்லை இல்லை அப்போ எந்த எண்ணமும் வராதில்ல அது எப்படி வராமல் இருக்கும் இது சும்மா ஒப்புக்கு நம்ம நம்மளை ஏமாதிக்கிறது ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து அந்த எண்ணங்களுக்கு உண்டான புரிதல் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு மேலே நம்மளுடைய எண்ணங்கள் மேலாமல் இருக்கும் அமைதிய தானத்தில் உட்காரவும் முடியும் சரிங்களா ஓகே சரண்யன் ஸ்ரீதரன் ஸோ சார் நல்லா இருக்கீங்களா யூகே எப்படி இருக்குது ஓகே மெடிடேஷன் படுத்துட்டு பண்ணுறது ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் ஒரு தப்பும் இல்லை தூங்கிடுவோம் வேறு ஒன்றும் இல்லை படுத்துட்டு த பண்ணுறதுனால ஒரு தப்பும் இல்லை அதில் அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது தூங்கிடுவோம் பாடி எப்படியும் ரிலாக்ஸ் ஆகும்போது தூங்கிடுவோம் வெனவரை டூ திஸ் ஐ கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபியர்ஃபுல் ட்ரீம்ஸ் அண்ட் வேக் சம்டைம்ஸ் வேக்அப் டூ த்ரீ டைம்ஸ் இந்த மிடில் ஆஃப் த நைட் ஹவர் ஐ காட்ரு ம ட்ரீம் த நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரோ ஹவர் ரிட்ரு இப்போ என்ன படுத்துகிட்டே தூங்கும்போது யானத்தில் இருக்கும்போது என்ன இப்படி மலாக் படுத்துகிட்டு இருப்பீங்களா இந்த மலாக்கு படுத்துட்டு இருக்கும்போது என்ன என்னாகும்னா நம்மள இந்த லேரஞ்சுன்னு சொல்கிறோம்ல இந்த மூச்சு விடக்கூடிய அந்த மூச்சு குழாய் அப்புறம் இந்த நெஞ்சு பகுதி இது அழுத்திடும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மூச்சு ஓட்டோம் அப்படிங்கிறது கம்மியாயிரும் ஸோ இயற்கையாக உடம்பனுடைய அந்த ரெஸ்பான்ஸ் அந்த மூச்சு சரியாக ஓட மாட்டேங்குது ஏ எந்திரி எந்திரி அப்படிங்கிறதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்னென்னா நம்மளை இந்த பேய் கனவு பயமுறுத்த மாதிரி இருக்கக்கூடிய கனவுகள் கொடுத்து நம்மளுடைய உடம்பு தான விருக்கெடுத்து எந்திரிக்க வைக்கிறது தான் அது ஸோ இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அது ஞாபகம் இருக்காது ஜஸ்ட்டு மூளையினுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் தான் சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்கா இல்லாட்டி மூச்சு தடைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்மளே அறியாமல் செத்து போயிடுவோம் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பயப்படாதீங்க ஸோ இப்படி மல்லாக்கு படுக்க அதனால தான் மல்லாக்கு படுக்காதே அப்படிம்பாங்க ஏன்னா இந்த 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 லேரிங்ஸோ இந்த இந்த இது அழுத்தப்படும் இந்த மூச்சுக்கொழை அப்புறம் இந்த நெஞ்சு பகுதியெலாம் அழுத்தப்படும் பொழுது நம்ம மூச்சு விட்றதுக்கு சிரமப்படுவோம் ஸோ அதனால தான் சரிங்களா தப்பு ஒன்றும் கிடையாது ஒன்ஸ் அகேன் ஒன்றும் கிடையாது நான் அந்த சைடில் திரும்பி பண்ணலாமா பண்ணுங்கள் தூங்கிடுவீங்க பாடிக்கு ரிலாக்ஸ் ஆகும்போது தூங்கிடுவீங்க அது அது தியானமாக இருக்காது நீங்கள் தூக்கத்துக்குள்ளே போயிடுவீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் தான் ராத்திரி நேரம் படுக்கிற நேரம் இது ஒரு சைக்கிள் ராத்திரி நேரம் படுக்கிற நேரம் தூங்குற நேரம்னு உங்களுக்கு ஆல்ரெடி மைண்டு ஃபிக்ஸேட்டடாக இருக்குது அப்படி போய் படுத்துட்டு நம்ம தியானம் செய்யும்போது பாடி ரிலாக்ஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸ் ஆகும் அப்பா இருக்கும் நம்மளை அறியாமல் அப்படியே தூங்கியிருப்போம் அன்றைக்கி நாத்திரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்லீப் போயிருவீங்க பட் ஸ்டில் அது தியானமாக இருக்காது நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க ரைட் அடுத்தது பிரியன் பிரியனிலா கிருஷ் உங்கள் பேர் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓ நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒன்று அவங்க நான் அவங்க நல்லா இருக்காங்களா ஓகே அவங்க மூணு கேள்வி கேட்குறாங்களா என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் நம்ம நினைப்பது நடக்குமா அது உண்மையாக நினைக்கிறதெல்லாம் நடக்காது ஏதாவது ஒன்று ரொம்ப அவசியம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஆத்மார்த்தமாக நம்பணும் அது அதுலேயே நம்ம வாழ்ந்ததாகவே நம்ம வந்து அதை நினைக்கணும் நமக்கு இன்னும் கிடச்சிருக்காது பட் அது கிடச்சா எப்படி நம்ம வாழ்வோமோ அந்த ஒரு சுகமான ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து மைண்டு ஃபோக்கஸ்டா இருந்துட்டு அதில் நம்ம வாழவே ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தா இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் இதை வந்து பத்து விஷயத்தை ஒரே நேரத்தில் பண்ண முடியாது ஏதோ ஒன்று தான் எடுத்து பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த ஒன்னு அவ்வளோ அவ்வளவு ஆழமா இருக்கும்போது கண்டிப்பா அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய ஒரு ஆத்மார்த்தமாக எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக வேலை அப்படிங்கிறது நடக்கும் ரெண்டாவது கேள்வி கனவுக்கும் முன் ஜென்மத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா ஏன்னா ஒரு சில கனவுகள் திரும்ப திரும்ப வருது எல்லா கனவுகளையும் சொல்ல முடியாது இருக்கலாம் ஏன்னா நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகி அந்த டீப் ஸ்லீப் போகும்பொழுது நம்மளுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அமைதியாகும் பொழுது அந்த ஆன்மாவனுடைய அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அது வரும்பொழுது அது நம்மளுடைய பிரெயின் கூட சிங்க் ஆச்சுன்னா அந்த பழைய ஞாபகங்கள் கனவுகளாக நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ உதாசீனப்படுத்த முடியாது எஸ் வரும் ஒரே சினாரியோ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம லிங்க் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதே நேரத்தில் ஏதோ நம்ம சின்ன வயசில் ஏதோ நடந்த ஒரு நிகழ்வு நம்மளை பாதித்து அதனுடைய வெளிப்பாடாகவும் வரதுக்கு இருக்குது இந்த இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் முடிவு பண்ணணும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த கனவு தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா சின்ன வயசில் எனக்கு ஏதாவது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா ஸோ அதனுடைய எண்ணங்கள் தான் எனக்கு இப்படி வெளிப்பாடாக வருதா அப்படிங்கிறது ஒன்று யோசிச்சு பாருங்கள் இது ஒன்று அப்படி யோசிச்சு பார்த்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா தென் சம்திங் பாஸ்ட்லேருந்து அது வரக்கூடியதுக்கு உண்டான சான்ஸ் தான் எஸ் இட் இஸ் பாசிபிள் கோபத்தை அடக்குகிறேன் ஒரு சில நேரத்தில் அது ரெண்டு மடங்காக வெளிக்காட்டிடுறேன் அதனால் ஆழவும் ஆரம்பிச்சிடுறேன் இது ஒரு பொண்ணுங்களுடைய குணம் அல்லது ஓகே ஸோ என்னால் முடியலான்னு இன்றைக்கி நிறைய ஆம்பளை அறிய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை என் மேலே தான் தப்பாக இல்லை நான் மனநல மருத்துவ பார்க்கணும் ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க எதுக்கு கோவத்தை அடக்குறீங்க அதாவது ஏன் கோவம் வருது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு ஒன்றா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்குறது நான் அக்கறையில் தான் சொல்கிறேன் ஆப்போசிட்டில் இருக்காங்க கேட்குறது இல்லைங்கிறது ஒன்று இருக்கும் இல்லை எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அதை வந்து புரிஞ்சுக்காமல் என்னக்கு யாரோ என்னை வலுக்கட்டாயப்படுத்தி ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறாங்கன்ற ரெண்டு தான் இருக்கும் ஓ ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ சினாரியோ சொல்லிக்கலாம் ஆன் ஆன் ஆவரேஜ் இது ரெண்டு தான் இருக்கும் ஒன்றா ஏன் அக்கறையை புரிஞ்சிக்கல இன்னொன்று எனக்கு பிடிச்சதை புரிஞ்சிக்காமல் என்னை வலுக்கட்டாயமாக பண்ண வைக்கிறாங்க இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே எதாக இருந்தாலும் அடக்கிடலாம் இந்த சூழலில் இப்போ நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் எனக்கு அக்கறையில் சொல்லக்கூடியது ஒரு ஆள் புரிஞ்சுக்காம ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அக்கறை அந்த இடத்துல பேசுபடு பொருளாக ஆவது கிடையாது அங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கிடையாது தவிர நீங்கள் அக்கறைப்பட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் ஏதோ ஒரு தேவைனால தான் அதை அங்கே நீங்கள் சொல்ல வரீங்க இதுக்கு வந்து நம்ம பாசு புரியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு வச்சுக்கிறது தான் நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவை வந்து அவங்க நடக்கும்பொழுது அவங்க கூட சேர்ந்து நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை தான் டீப் டவுன் அது கண்டிப்பாக வரும் நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை டீப் டவுன் வந்துட்டே இருக்கும் இல்லாமல் கிட்ட ஒரு ஆக்ஷனுமே இருக்கவே இருக்காது இந்த ரெசிப் ரொக்கேஷன் ஆப்போசிட்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டும் கூட தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் ஏன்னா வெறுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அதனுடைய வெளிப்பாடாக அந்த கோபம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நீங்கள் தான் அட்ரெஸ் பண்ணிக்கணும் தொலை என்ன சொன்னாலும் கேட்குறது நான் என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் தான் ஒரு கட்டத்தில் அமைதியாகிடணும் பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கும் கடுப்பாக தான் இருக்கும் புரிஞ்சுக்குங்க இந்த சூழலில் இருந்து நம்ம மீண்டு வருவதற்காக தான் இப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வரணும் உங்களால் முடிஞ்ச மாற மாறுதல் கீழ் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதுக்காக நீங்கள் கோவப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கிடையாது கோபப்படுவதனாலும் உங்களுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் நீங்கள் கெடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க இது ஒன்று இன்னொன்று நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை ஒருத்தங்க செய்ய சொல்கிறாங்கன்னா தென் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இங்கே பையன் பொண்ணுங்கிற மேடர்லாம் இங்கே கிடையாது பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்கிறாங்கன்னா அது நல்லதுக்காக இல்லையான்னு யோசிச்சு பாருங்க ஒரு வேளை நல்லதுக்காக இருந்ததுன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படி இல்லை எனக்கு அவங்க நல்லதுக்கு தான் சொன்னாலுமே எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் நாசுக்காக அதிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர்றதற்கு உண்டான இது பண்ணி பண்ணுங்கள் அப்படியெல்லாம் இல்லை கெட்டதே ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்சிங்கிறதுக்கான நம்மளை வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா தென் யூ ஹேவ் டு ஃபைட் பேக் ஸோ இதுக்கு நீங்கள் மனநல மறுத்த ஒரு பார்த்தெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும் முடியாதுன்னா முடியாது ஆனதாச்சும் பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்கள் கிட்டே வரணும் ஸோ இதில் எந்த சினாரியோவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதில் போல் இருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறத தைரியமாக ஏடுங்க இப்போ இது 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 இதுக்கெல்லாம் போய் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது நம்மளே தைரியமாக நம்மளுடைய வாழ்க்கையுது முன்னெடுத்து போகலாங்க அந்த காலத்தில் எல்லாம் நம்மளுடைய பெரியவங்களுக்கெல்லாம் என்ன டாக்டராக இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தைரியமாக இல்லை எத்தனையோ பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க தைரியமாக இல்லை ஸோ அப்படி இருங்க இன்றைக்கி சும்மா தொண்ணூறுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை ரைட் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புறேன் நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நேருங்கள் நான் அவங்க இடத்துல நன்றி ¡Gracias! Sí. Sí.